சுவை வெட்டிங் பிளானர்ஸ் வழங்கும் மதுரகானம் பவர்ட் பை கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்ட் அண்ட் ஹெட் ஏக் கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ் கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை ஹர்ஷா டொயோட்டா புக் யுர் கார் அண்ட் என்ஜாய் பெனிஃபிட்ஸ் மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா ஸ்ரீ குருப்யோ நமஹ குரு பக்தி சேவனமே குரு பக்தி சேவனமே வீரமணி ராஜு சார் சவிதா மேம் நீங்கள் ரெண்டு பேருமே எங்கள் கூட இருக்கிறது வந்து வி ஃபீல் இட் ஆஸ் அ ரியலி ப்ரெஸ்டீஜியஸ் மூமெண்ட் அப்படின்னே சொல்லணும் ரொம்ப வி ஃபீல் ரியலி ப்ரிவிலேஜ் சார் அண்ட் மேம் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்கீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி right from the audition round we had so many contestants கிட்டத்தட்ட 400 contestants இருந்து இந்த contestants வந்து across the globe throughout the universe இருந்து we had an overwhelming response அப்படின்னே சொல்லணும் in the 400 contestants in the audition round it was nearly 41 episodes அப்படின்னு சொல்லணும் in the 41 episodes-லையும் எங்களோட 5 jury panel members எங்க கூட இருந்து இந்த குழந்தைங்க எல்லாம் ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருந்து இந்த குழந்தைங்களை கைட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து நிறுத்திருக்காங்க ஸோ இந்த ரவுண்ட்ல இந்த நீங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைங்களை ஜட்ஜ் பண்ண போறீங்க இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்க போறீங்க ஸோ அதை பத்தி சார் அண்ட் மேம் வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் ஜூரிஸை பத்தி நிச்சயமா ஒரு ரெண்டு வார்த்தை ஐ ஹாவ் டு ஸ்பீக் ஏன்னா நாங்கள் வந்து எல்லாமே எபிசோட்ஸை நான் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப பொறுமையா ஆசையா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி டீட்டெயில்டா அவ வந்து அனலைஸ் பண்ணி சொன்னாங்க ஹைதராபாத் சிவா அவர்கள் அப்புறம் எஸ்பி உஷா மேடம் இன்னும் ரெண்டு மூணு ஜூரி மெம்பர்ஸ் இருந்தால் ஹூ ஹாவ் ஆல் டீட்டெயில்டாக அவளை பற்றி பேசி அந்த குழந்தைகளுக்கு வந்து அவளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தைகள் தே ஹாவ் டோல்டு நிச்சயமாக அது வந்து இவ்வளோ 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறச்சே எல்லாருமே அடுத்த ரவுண்டுக்கு கொண்டு போக முடியாது ஸோ அதை வச்சுட்டு தான் ரொம்ப கரெக்டாக அவள் ஜட்ஜ் பண்ணி தட் இஸ் அன்னைக்கு அவள் எப்படி பாடினான்னு இல்லாமல் அவளுக்கு என்ன அபிலிட்டி இருக்கோ அதை பார்த்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு அவள் செலக்ட் பண்ணிருக்கா ஸோ ஐ திங்க் தே ஹாவ் டன் ரியலி அ கிரேட் ஜாப் அண்ட் ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம வந்து ஜட்ஜாக உட்கார்றது ரொம்ப சுலபமானு நினச்சிக்க கூடாது ஏன்னா 400 குழந்தைகள்லேருந்து ஒரு 70 குழந்தைகளை செலக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் விச் தே ஹாவ் ஆல் டன் ரியலி வெல் குழந்தைகளை பற்றி ஐ திங்க் மாமா வில் ஆமாம் நான் வந்து அந்த அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு பெரியவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஆமாம் நீ பாடின தப்புடா அப்படின்னு சொல்லலாம் சரி சண்டை போட்டுப்பா எதுவுமே நீ பாடின தப்பு நீ பாடின சரியா இல்லைப்பா சரி நீ பாடி காமிய அப்படின்னா நம்ம பாடி காமிக்கலாம் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு ரெண்டு கட்டம் வயசு அவங்கள வந்து மனசு புண்படுற மாதிரியும் பேசிடக்கூடாது இப்போ நம்மளோட ஸ்வஸ்திக் டிவி இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதோட இந்த மதுரகானத்தோட எய்மே என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கள டிஜெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ நம்ம 400 பேர் நம்ம ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நான் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒருவேளை செலக்ட் ஆகாமல் போகிறவங்க சில பேர் இருக்கலாம் இல்லையா இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு திறமை குறைவாக இருந்து நாங்கள் செலக்ட் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை டிஜெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் கற்றுனது ரொம்ப நிறைய இந்த 400 பசங்கள்கிட்டேருந்தும் நாங்கள் கற்றுனது நிறைய எங்களோட ரொம்ப மிக பொறுமையாக அந்த குழந்தைகளை ஹேண்டில் செஞ்ச அந்த சிவாவோட ஸ்டைல் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு சிவா ஏன்னா நீ ரொம்ப அழகாக சொல்லி தப்பா பாடினா கூட அதை அவங்க ரைட்டாக பாடின மாதிரி பாசிட்டிவாக சொல்லி அதுதான் வேணும் நமக்கு இப்போ வந்து இவங்களை டிஜெக்ட் பண்ணுறது எங்களோட வேலை இல்லை அதுக்கு நாங்கள் ஜட்ஜ் பண்ண வரல ஏன்னா உங்கள்கிட்டேருந்து நாங்கள் கற்றுனது நிறைய இருக்குது அதனால் நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது வந்து உங்களோட கலந்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து நாங்களும் நிறைய கற்றுன்ருக்கோம் உங்கள்கிட்டேருந்து ஒரு சின்ன சின்ன சங்கதிகள் அதுவும் இந்த ராகம் பிரயோகம் அவங்க சொன்ன மாதிரி ஜம்முன்னு வெவ்வேறு ராகத்தில் வெவ்வேறு பாட்டு பாடுறது ஏன் நம்ம இதில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு எங்களுக்கே தோணித்து அப்போது இவங்களெல்லாம் அழகாக ஒரு ஷேப் பண்ணாங்க பாருங்கள் இந்த ஜூரிஸ் இல்லைன்னா எங்களுக்கு வேலை இல்லை ரொம்ப அழகாக ஜூரிஸ் வேலை பண்ணாங்க நம்ம சிவா அவர்கள் ஹைதராபாத் சிவா அவர்கள் அவர் சாதாரணமாக எனக்கு ரொம்ப இனிய நண்பர் அவர் ஜாலியாக ரொம்ப அழகாக ஷோவை கொண்டு போனார் அது மாதிரி உஷா மேடம் எஸ்பி உஷா அப்புறம் நம்ம லலிதா பாரதி அப்புறம் நம்ம ஷீலா பாலமுருகன் அப்புறம் அபிஷேக் ராஜு இந்த எல்லா ஜட்ஜஸுமே ஜூரிஸ்க்குமே எங்களுடைய நன்றிகளை ஸ்வஸ்திக் டிவி சார்பாக ஏன்னா இது ப்ரோக்ராம்னால் இது நம்ம ப்ரோக்ராம் அதனால் எங்கள் சார்பாக அந்த ஜூரிஸ் அத்தனை பேருக்கும் எங்களுடைய இனிய வாழ்த்துக்களையும்
அவருடைய பொறுமைக்கு எங்களுடைய பாராட்டுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் முக்கியம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஜூரிஸ், தே டிட் தேர் ஜாப் கரெக்ட்லி, பேஷண்ட்லி, பேஷண்ட்லி அண்ட் கரெக்ட்லி. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மதுரகானம் ஷோல சிறந்த முத்துக்களை தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல வந்து நிக்கிறோம். இப்போ இந்த முத்துக்கள் எந்த குரு மேல அற்புதமா பாடி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண போறாங்கன்னு வாங்க இந்த எபிசோட்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம மதுரகானம் நிகழ்ச்சியில அடுத்து பாட போற அந்த பெர்ஃபார்மர் மோகன பிரியா சுமன். ஸோ மோகன பிரியா சுமன் அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி என்ன ராகம், மோகனம் ராகம்ல பாட போறாங்களா இல்ல எந்த ராகம்ல பாட போறாங்கன்னு ரொம்ப எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு ஹர் பெர்ஃபார்மன்ஸ். மோகனப்பிரியா ரொம்ப அழகா விழி கிடைக்குமா சாங் பண்ணீங்க. அதுல வர மாதிரி
கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவே உன் அருள் இருந்தால் அப்படின்ற வரும். உண்மையாவே உங்களுடைய குழந்தைகள் நம்ம மதுரகாலம் நிகழ்ச்சியில வர எல்லா குழந்தைகளோட பாடலை கேட்கறதுக்கு உண்மையா நாங்க கோடி ஜென்மம் எடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. உண்மையா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும், ஒரு கோடி ஜென்மம் எடுத்து இந்த மாதிரி ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் வாங்கி அவங்களோட பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா எடுக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் அவுட் பண்ணாம இருக்கிறதுக்கு வாங்க நம்ம ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்கலாம். மோகன பிரியா சுமன், அதாவது நீ பாடின பாட்டு விழி கிடைக்குமா எல்லாருக்கும் தெரியும். இந்த எப்பவுமே இந்த சுதி தாளம் வச்சுன்னு பாடினா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நம்ம கூட ஒரு மாரல் சப்போர்ட் கூட யாரோ ரெண்டு பேர் நம்மளோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே நீ வச்சுக்கல, அதுவும் இல்லை அதே மாதிரி தாளம் போடாமல் பாடின. இது தாளம் போடாத ஒரு சிங்கர், ஒரு கிளாசிக்கல் சிங்கர் இருந்தார், எல்லாருமே தாளம் போட்டு தான் பாடுவாங்க, போட்டு எட்டு அட்சரம் அதெல்லாம் கணக்கு பண்ணி அரை இடத்துல சொர எடுத்து முக்கால் இடத்துல சொர எடுத்து அப்படி பாடுறது உண்டு. ஆனால் மதுரை சோமு அவர்கள், நான் ஒரு கச்சேரி பார்த்துருக்கேன், இந்த மனோதர்ம தாளம், தாளத்தை வந்து மனசில் போட்டுப்பார் அவர், இதில் சுரம் பாடுவார். அப்போ என்ன, அப்போ என்ன ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்போ அவர் பாட்டில், அப்போ கச்சேரி 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 அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த சுதி, அந்த தாளம், வெறும் ஏகத்தாளம் தான் போட்டுட்டு வருவார், இதில் சுரம் பாடுவார், சுரம் பாடி கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே முடிக்கிறது. ஸோ அதை மாதிரி நீ தாளம் இல்லாமல் போடுறது இப்போது வந்து இப்போது ப்ரெசன்ட் ஸ்டேஜில் அது அவரோட அந்த ஸ்டேஜில் அவர் பண்ணது வேறு விஷயம். நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஸ்டேஜில் இந்த தாளம் போட்டு வாத்தியார்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வாத்தியார்லாம் தொடையில் அடித்து நீ அடித்து பாடுற சத்தம் கீழே கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கணும், அப்போ தான் உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதனால் எங்கே பண்ணாலும் ஒரு சுதிப்பட்டி, அட்லீஸ்ட் இப்போ தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாத்தையும் இருக்குது, ஃபோனை தட்டி விட்டால் சுதி வருது. அதனால் யூ ஷுட் ப்ராக்டிஸ் வித் சுதி அண்ட் தாளம், தட் இஸ் மஸ்ட். அதனால் பட் எனிவே பாட்டு நல்லா இருந்தது அதெல்லாம் வேறு விஷயம், இருந்தாலும் இது ரெண்டும் கூட இருக்கணும். ஓகேயா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளோட அடுத்த இளம் போட்டியாளர் சந்தீப் சுப்பிரமணியம். யஸ்ய ஸ்மரண மாத்ரேண நாம பக்திஹ ப்ரஜாயதே, யஸ்ய ஸ்மரண மாத்ரேண நாம பக்திஹ ப்ரஜாயதே, தம் நமாமி தம் நமாமி. எது ஸ்ரேஷ்டம் யஸ்ய ஸ்மரண மாத்ரேண நாம பக்திஹ ப்ரஜாயதே, தம் நமாமி தம் நமாமி எது ஸ்ரேஷ்டம். போதேந்திரம் ஜகதாம்புரும் போதேந்திரம் ஜகதாம்புரும். பஜரே மானச பஜரே மானச போதேந்திர யோகீந்திரம், பஜரே மானச போதேந்திர யோகீந்திரம், பஜன பராசய க்லாதனச்சந்திரம், பஜன பராசய க்லாதனச்சந்திரம். பஜரே மானச நிஜகதி நீச ஜிதவாரணேந்திரம், நிஜகதி நீச
யதி வரமானத பியூஷசாந்த்ரம் யதி வரமானத பியூஷசாந்த்ரம் பஜரே மானஸ கண்டநதீரம் காருண்ய சாகர புரவிகாரம் ராம நாம சித்தாந்த விஷாரம் ராம நாம பஞ்சரகீரம் ராமதசர் பஞ்சரகீரம் பஜரே மானஸ போதேந்திர யோகீந்திரம் பஜன பராசய க்ளாதஜந்த்ரம் பஜரே மானஸ சுப்பிரமணியம் பூபேந்திர சுவாமிகள் மேல ஒரு சாங் எடுத்து ரொம்பவே நீட் அண்ட் கிளீன் பிரசன்டேஷன் தான் சொல்லணும். இப்போ உங்க பிரசன்டேஷனோட கமெண்ட்ஸ் கேட்கறது, லெட்ஸ் கெட் டு தி ஜட்ஜஸ். சந்தீப் சுப்பிரமணியன், வெரி குட் சிங்கிங் சந்தீப். விருத்தம் அண்ட் த சாங் பஜரே மானச போதேந்திரம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கிருதி. அதே மாதிரி எஸ் எஸ் மரண மாத்திரேனா ரொம்ப நல்ல விருத்தம், குட் செலெக்ஷன். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப பேர் பாடுறதில்லை, எல்லாருமே ரொம்ப பாப்புலர் பாட்டு எடுக்கிறத யூ ஹவ் செலக்டட் ஆல்சோ அ நாட் வெரி காமன் சாங். வெரி வெல் சாங், நல்ல ஸ்ருதி சுத்தமாக தாள சுத்தமாக ரொம்ப நல்லா இருந்தது சந்தீப். ஐ விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் இன் யுவர் மியூசிக்கல் ஜெர்னி. இனிமேல் நிறைய இந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஐ ஹோப் டு சீ யூ. ஆல் த வெரி பெஸ்ட், குட் லக். நம்ம மனசை உருக்க வைக்க போகிற அடுத்த கண்டெஸ்டன்ட் லதிகா ஸ்ரீ. லதிகா ஸ்ரீ என்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்ருக்கோம். ஏன்னா இந்த குரு பக்தி ரவுண்டில் எல்லாரும் ஒரு ஒரு குரு மேலே ஒரு ஒரு அழகான ஒரு பாடல் எடுத்துருக்காங்க. ஸோ லதிகா என்ன பாட்டு பாட போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். கடந்து அருளிடு சாயிசன் வழி நடத்திடுவான் துவாரகமாயிசன் அழுந்திடும் மகந்தை அழுந்திடும் ஆகந்தை அவன் விழி நோக்கினில் அழுந்திடும் சாயி
ரொம்ப அழகா இந்த நளினகாந்தி ராகத்துல ஷிரடி சாய்பாபா பத்தி பாடிருக்கீங்க. உண்மையா பாபா மேல நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த பாட்டு வந்து இட் வாஸ் யூனிக் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு யூனிக்கான ஒரு ராகம்ல நீங்களும் ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி பாடுங்க அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லித்திகா, வித்தியாசமான பேர் உனக்கு, அதனாலதான் வித்தியாசமான ராகம் எடுத்துன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தெரியுமா, நான் உன்னை என்ன தெரியுமா நோட் பண்ண, அழகா பாடிட்டு வந்தேன். ஆனால் என்ன தெரியுமா, ஒன்னு அறியாம உனக்கு ஒரு டவுட், நம்ம தப்பா பாடிடுவோமா தப்பா பாடுவோம். ஆனால் அழகா ப்ரெசென்ட் பண்ண எப்பவுமே இந்த சிட்டா சுவரை சேர்ந்ததுன்னா அந்த பாட்டுக்கு ஒரு மகுட வச்ச மாதிரி ரியலி அழகா இருந்தது. ரியலி ஃபைன், நல்லா பாடுமா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. மதுர கானம் ஷோல நம்மளோட அடுத்த இளம் இசை பாடகி யாருன்னா எஸ் ஏ நந்தினி. ஸ்ரீ சங்கர பூர்வரம், ஸ்ரீ சங்கர உருவரும் சிந்தயாமி பவஹரம், ஸ்ரீ சங்கர உருவரும் சிந்தயாமி பவஹரம், ஸ்ரீ சங்கர உருவரும் சிந்தயாமி பவஹரம், சங்கர குருவரம் சிந்தயாமி பவஹரம், ஸ்ரீ சங்கர குருவரம் சிந்தயாமி பவஹரம், ஸ்ரீ சங்கர குருவரம் சிந்தயாமி பவஹரம், ஸ்ரீ சங்கர சசங்கர திபதிபான, சசங்கர திபதிபான, சசங்கர திபதிபான, ஜானதூல காலனலம், சசங்கர திபதிபான, ஜானதூல காலனலம்,
ಶಂಕರ ಗುರುವರಂ ಚಿಂತಯಾಮಿ ಭವರಂ ಶ್ರೀ ಶಂಕರ ಗುರುವರಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರತರಣಿ ಅಜ್ಞಾನತಿಮಿರತರಣಿ ಅಂಗೀಕೃತ ಶ್ರುತಿ ಸರಣಿ ಸುಜ್ಞಾನ ಸುಖತರಣಿ ಸುಜ್ಞಾನ ಸುಖತರಣಿ ಸೂಕ್ಷ್ಮ ಪ್ರಾಣ ಮರಣಿ ಸುಜ್ಞಾನ ಶಂಕರ ಗುರುವರಂ ಚಿಂತಯಾಮಿ ಭವರಂ ಶ್ರೀ ಶಂಕರ ನಂದಿನಿ ಮಹಾ ಪೆರಿಯವ ಮೇಲೆ ರೊಂಬವೇ ಅಳಹಾ ಒಂದು ಸಾಂಗ್ ಇರುತ್ತೆ. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிங்க. யுவர் சாங் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ போல்ட் வாய்ஸில் ப்ரெசென்ட் பண்ணிங்க. உங்கள் ப்ரெசன்டேஷன் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு வாங்க, லெட்ஸ் கெட் டு தி ஜட்ஜஸ் ஃபார் தேர் கமெண்ட்ஸ். எஸ் ஏ நந்தினி, ராகஸ்வராவணியில் மகா பெரியவரோட கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததும்மா. இது வந்து நீ 100% ஜஸ்டிஃபிகேஷனாக சொல்ல மாட்டேன், 1000%னு சொல்லுவேன். ஏன்னா 100% தானே சொல்லுவாங்க, என்ன 1000%, என்ன எக்ஸாஜிரேஷனாக ஃப்ளாட்டரிங்கா, நத்திங், இட் இஸ் ட்ரூ. இதை கேட்குறப்போ அத்தனை பேருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப அழகாக பாடினம்மா. பிரமாதமான வாய்ஸ், உன் பேச்சை கேட்குறது உன் வாய்ஸ். அதனால் நல்லா பாடி ஒன்று ஜம்முன்னு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு கிளாசிக்கல் சிங்கர் வரிசையில், நல்ல ஒரு நாம சங்கீர்த்தன சிங்கர் வரிசையில், நல்ல ஒரு டிவோஷனல் சிங்கிங் வரிசையில், எல்லா ஜேர்னர்லேயும் நீ பிரமாதமா வரணுமா. என்னுடைய இனிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், ஆல் தி பெஸ்ட். நம்ம மதுரகானம் நிகழ்ச்சியில பாடப்போற அடுத்த குழந்தை மிருதவ். பேர்ல இருக்கிற மாதிரியே இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மிருதவ் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்மளுக்கு மிருதங்கம் தான் ஞாபகம் வரும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஒரு மியூசிக் இல்லை. அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் இல்லாம நம்ம மதுரகானம் நிகழ்ச்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஸோ மிருதவ் என்ன மாதிரியான பாடல் பாட போறாரு, எந்த குரு மேல பாட போறாரு அப்படின்னு நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க மிருதாவோட பெர்ஃபார்மன்ஸை கேட்கலாம். ಮಾ
மிருதா ரொம்ப அழகா விழி கிடைக்குமா சாங் பாடியிருக்கீங்க. அந்த பாடல்ல வர மாதிரி குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அப்படின்னு நீங்க பாடிங்க. உண்மையாவே இந்த ஜட்ஜஸோட நிழல்ல நீங்க இருக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் அவங்கள மாதிரியே இருக்கும், அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு பெரிய சிங்கர்ஸ் ஆவீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு நீங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வாங்க அவங்களோட கமெண்ட்ஸை கேட்கலாம். மிருதவ் வீ கிடைக்குமா ரொம்பவே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஓவரால் இட் வாஸ் அ வெரி வெரி குட் ப்ரெசன்டேஷன் மிருதவ். நம்ம இந்த மேலே பாடுறத கத்தி பாடுறத எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மேலே. ஆல் யுவர் ஹையர் ஆக்டேவ்ஸ் ஆர் வெரி குட். கொஞ்சம் லோவர் ஆக்டேவ்ஸில் வரைச்ச மட்டும் கொஞ்சம் ஒன்று வந்து உன்னோட ஸ்ருதியை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. யூ சம்டைம்ஸ் யூ ஆர் கோயிங் அ லிட்டில் அவுட் ஆஃப் ஸ்ருதி, எஸ்பெஷலி இந்த சரணம் கீழே வரத்தெல்லாம் கொஞ்சம் ஆஃப் த நோட்டாக போயின்னு இருக்கிற மாதிரி இருந்தது. லைவ் கச்சேரியில் அப்படியே பக்கவாத்தியம்லாம் இருக்கிறது அப்படியே கூட போகிறச்ச நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் காம்படிஷன் வெறும் ஸ்ருதியும் உன்னோட வாய்ஸ் பண்ணிருக்கிறது அது நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டுருக்கோம் எங்கே தப்பு பண்ணுறா அப்படின்னு. தட்ஸ் அவர் ஜாப். அதனால் so take care of that for all the future opportunities and future rounds. All the very best. Good luck. The next contestant of our Madhura Gaanam show is S. Soumya. Yes, yes, marana matrena nama bhakti hi prajayate yes, yes, marana matrena நாமபக்திஹ ப்ரஜாயதே தம் நமாமி யதே ஸ்ரேஷ்டம் தம் நமாமி யதே ஸ்ரேஷ்டம் தம் நமாமி யதே ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகத ஜகதாம் குரும் பரம கருணயா பரம கருணயா பங்கஜனயன பரம கருணயா பங்கஜனயன பரம கருணயா பங்கஜனயன போதேந்திர குரு ரூபேன பரம கருணயா நாசயத்து வீ
ಕ್ಷಣ ಮಾತ್ರೇಣ ನರಹರಿ ದಾಸ ದಾಸಾಯಿ ತುಂ ನರಹರಿ ದಾಸ ದಾಸಾಯಿ ತುಂ ದಾಸಾನ ಯತಿ ಗಾತ್ರೇಣ ಹರಿ ದಾಸಾನ ಯತಿ ಗಾತ್ರೇಣ ಪರಮ ಕರುಣಯ ಪಂ ಜನಯನ ಬೋಧೇಂದ್ರ ಗುರುರೂಪೇಣ ಪರಮ ಕರುಣಯ சௌமியா பூபேந்திர சுவாமிகள் மேல பேகடா ராகத்துல அமைஞ்ச ஒரு சாங்க ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட சாங் எவ்வளவு பிடிச்சதுன்னு லெட்ஸ் கெட் டு தி ஜட்ஜஸ் ஃபார் தேர் கமெண்ட்ஸ். சௌமியா ரொம்ப ரொம்ப அழகா பாடின, ரொம்ப கியூட். எஸ்பெஷலி இந்த பேகடாவோட ஃபர்ஸ்ட் அந்த ராக ஆலாபனம் இருக்குல்ல, பக்கா. அதாவது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடினா எப்படி ஒரு ரேஞ்ச் படி அழகாக போவாங்க. ஒரு ராகம் பாடுறதுல ஒரு ரூட் இருக்குது. நம்ம நினச்சபடி ராகம் பாட முடியாது. இப்போது எல்லாருமே ராகம் எல்லாருக்கும் ராகம் தெரியுன்றது வேறு, பட் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு சிஸ்டம் இருக்குது. ரொம்ப அழகாக அது சிஸ்டம் படி ஜம்முன் அதில் கொஞ்சம் கூட மீறாமல், அதாவது அந்த கிராமர் எங்கேயுமே போகாமல் ரொம்ப அழகாக பாண்டது மட்டும் இல்லைடா கண்ணு, உன் வாய்ஸ் இருக்குது பார்த்தியா, நீ சொன்னபடி கேட்குறது, நீ என்ன நினைக்கிறியோ அதை உன் வாய்ஸ் கொடுக்கறது, அதுதான் வேணும். அதுக்கு வந்து நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்ப. ரியலி திஸ் ப்ராக்டிஸ் ஷுட் பி கண்டினியூடு. ரொம்ப நல்லா பாடின A1 சிங்கராக ஒருவர். வாழ்க வளமுடன், என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வாழ்க. நம்மளுடைய மதுரை கானம் நிகழ்ச்சியோட அடுத்த பெர்ஃபார்மர் வி மிருதுளா. ಚರಣ
मन मंदिर में बसो हमारे, मन मंदिर में बसो हमारे, बंधी बने हम सब तुम्हारे, मन मंदिर में बसो हमारे, बंधी बने हम सब तुम्हारे, मन मंदिर में बसो हमारे, बंधी बने हम सब तुम्हारे, मन मंदिर में बसो हमारे, बंधी बने हम सब तुम्हारे, दूर करो तुम मन सा मन से, दूर करो तुम मन सा मन से, पार करो इस भव सागर से, पार करो மிருதுலா. ரொம்ப அழகா மதுவந்தி ராகம்ல பாடியிருக்கீங்க. இவ்வளவு ஒரு அழகான ராகம் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி உங்களை மாதிரியே அந்த ராகமும் ரொம்ப ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகம்ல ஒரு பாடல் பாடணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து உண்மையாக யூ டிட் ஜஸ்டிஸ் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்றத வில் ஆஸ் தி ஜட்ஜஸ். வி மிருதுலா, குருவர தீஜோ என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பாட்டு மதுவந்தி ராகத்தில். காஞ்சி பெரியவரை பற்றி, மகா பெரியவாவை பற்றி, நல்ல வாய்ஸோட ஒரு எக்ஸலண்ட் மாடியுலேஷன் இஸ் தேர் இன் யுவர் வாய்ஸ் மிருதுலா. கேட்கவே அப்படியே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது, எனக்கு திருப்தியாக இருந்தது. யூ ஹட் டிட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் டு த சாங், டு த லிரிக்ஸ், டு த ராகம். ஓவரால் ப்ரெசன்டேஷன் வாஸ் எக்ஸலண்ட் மிருதுலா. ஆல் த வெரி பெஸ்ட், குட் லக். த நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஆஃப் அவர் மதுர கானம் ஷோ இஸ் எஸ் தன்யஸ்ரீ. கருட கமன தவ சரண கமல மிக மனசில சது மம நித்யம், கருட கமன தவ சரண கமல மிக மனசில சது மம நித்யம், மனசில சது மம நித்யம், மம தாபம பாகுரு தேவா, மம பாபம பாகுரு தேவா, மம தாபம பாகுரு தேவா, மம பாபம பாகுரு தேவா, ஜல ஜனயன விதி நமுசி ஹரண முக விபுத விநுத பத பத்மா, ஜல ஜனயன விதி நமுசி ஹரண முக விபுத விநுத பத பத்மா, விபுத விநுத பத பத்மா, மம தாபம பாகுரு தேவா, மம பாபம பாகுரு தேவா, மம தாபம பாகுரு தேவா, மம பாபம பாகுரு தேவா, புஜக சயன பவ மதன ஜனக மம ஜனன மரண பயஹாரி, புஜக சயன பவ மதன ஜனக மம ஜனன மரண பயஹாரி, ஜனன மரண பயஹாரி, மம தாபம பாகுரு தேவா, மம பாபம பாகுரு தேவா, மம தாபம பாகுரு தேவா, மம பாபம பாகுரு தேவா, சங்க சக்கரதர துஷ்ட தைத்யஹர சர்வலோக சரணா, சங்க சக்கரதர துஷ்ட தைத்யஹர சர்வலோக சரணா, சர்வலோக சரணா,
மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா அகணித குணகண அசரண சரணத விதலித சுரரி புஜாலா அகணித குணகண அசரண சரணத விதலித சுரரி புஜாலா விதலித சுரரி புஜாலா மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா பக்தவர்யமிக பூரி கருணையா பாஹி பாரதி தீர்த்தம் பக்தவர்யமிக பூரி கருணையா பாஹி பாரதி தீர்த்தம் பாஹி பாரதி தீர்த்தம் மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா கருட கமன தவ சரண கமல மிக மனசில சது மம நித்யம் கருட கமன தவ சரண கமல மிக மனசில சது மம நித்யம் மனசில சது மம நித்யம் மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா தன்யஸ்ரீ கருடகமனன்ற ஒரு சாங் எடுத்து ரொம்பவே அழகா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. லெட்ஸ் கெட் டு தி ஜட்ஜஸ் ஃபார் த கமெண்ட்ஸ். கருட கமன தவ சரண கமல மிக மனசில சத்து மம நித்யம். பியூட்டிஃபுல் சாங். இது வந்து எங்க சிங்கேரி சுவாமிகள் கம்போஸ் பண்ண பாட்டு. இதுல ஒரு எனக்கு ஒரு மம தாபம பா குரு தேவா மம பாபம பா குரு தேவா அந்த அந்த சங்கதி தான் அந்த பாட்டிலே அழகு. நீ வந்து கொஞ்சம் அதை மிஸ் பண்ண தன்யஸ்ரீ. எனக்கு வந்து நான் அதை எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப வெரி பாப்புலர் சாங். அது வந்து பெரியவங்க பாடுறத விட நீங்கள் குழந்தைங்க அத்தனை பேரும் பாடுறாங்க அந்த பாட்டை. ஒரு 3.5 வயசு குழந்த முதற்கொண்டு மம தாப்பம பா குரு தேவா மம பாப்பம பா குரு தேவா அதுதான் அழகு. அப்போது இதை நீ கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் என்ன எனக்கு வந்து ஸ்துதி பக்கம் அழகாக வச்சுருந்த சுதி உனக்கு ஏற்ற சுதி அழகாக இருந்தது. தாளமும் கரெக்டாக இருந்தது. சிங்கேரி சுவாமிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள். அந்த குருவருள் உனக்கு என்றைக்கும் நிலைக்கட்டும். வாழ்க வளமுடன். நல்ல மகன். மதுரகானம் ஷோவோட அடுத்த இளம் பாடகர் சித்தார்த் டி சேகர். குருவின் அருள் இருந்தால்
சிஸ்டர் ரொம்பவே அழகா காஞ்சி மகா பெரியவா மேல ஒரு சாங் எடுத்து ரொம்ப போல்ட் அண்ட் நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் யுவர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த அங்கவஸ்திரம் போட்டுன்னு நிஜமாவே ஒரு டிசம்பர் மாசம் கச்சேரி பண்ண மாதிரி அவ்வளோ அழகா பிரசன்ட் பண்ணீங்க. உங்க பிரசன்டேஷன் ஜட்ஜஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு லெட்ஸ் கெட் டு தி ஜட்ஜஸ் ஃபார் த கமெண்ட்ஸ். சித்தார்த் சேகர், காஞ்சி மகான் என்ற இந்த ராகம் தேஷ். சித்தார்த், யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இந்த தேஷ் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற ராகம். ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனிபடி ஹூல் சே எனக்கு தேஷ் வந்து அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவாளே இருக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு அழகான ராகம், அவ்வளோ அழகான பிடி எல்லாம் இருக்குதுல. அண்ட் சித்தார்த், யூ ஹாவ் டன் ஜஸ்டிஸ் டு இட். எல்லா சங்கதீஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இப்போது இந்த பிருகா இந்த இந்த சின்ன சின்ன சங்கதீஸ் இந்த பிருகா சங்கதீஸ் பொடி சங்கதீஸ் இதெல்லாம் பாடுறச்ச நம்ம ராகத்துக்குள்ளே இருக்கோமா, அது வந்து ஒரு பக்கம் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். யூ கெனாட் கோ அவுட் ஆஃப் த ராகம். அந்த ராகத்தோட ஸ்கோப்லேயே தான் பிருகா பாடணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சங்கதி போட்டு விடலாம், அது வந்து ராகம் ஸ்லிப் ஆகிற ஸ்கோப் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட் சித்தார்த், பிகாஸ் யூ ஆர் அ வெரி வெரி பிரைட் அப்கமிங் மியூசிஷியன். அண்ட் வந்து நீ இந்த மாதிரி நிறைய மேடைகளில் ஏறணும், நிறைய காம்படிஷன்ஸில் போய் ஐ வாண்ட் யூ டு வின் அண்ட் கெட் மோர் லாரல்ஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், டூ வெல், காட் பிளெஸ் யூ. The next contestant of our Madhura Gaanam show is Yadu Shri Venkatesh. Sakuru bachone sampadana soya, Sakuru bachone sampadana soya, Sakuru bachone sampadana soya, யதுஸ்ரீ வெங்கடேஷ் ஜோன்பூரி ராகத்தில் ரொம்பவே அழகான ஒரு சந்த் துக்காராமோட பஜனை எடுத்து அவ்வளவு பியூட்டிஃபுல் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ப்ரெசன்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்க வாங்க ஜட்ஜஸ் கிட்ட போய் கேட்கலாம்.
யதுஸ்ரீ வெங்கடேஷ் சத்குருவாத் சோனி சாப்படேன சோய அ வெரி வெரி பாப்புலர் குரு அபங்கம் கம்போஸ்ட் பை சந்துக்காராம் வந்து ஜோன்புரி ராகத்தில் நீ பாடின ரொம்ப ரொம்ப அழகாக பாடின ஜோன்புரி வந்து ரொம்ப ஒரு அழகான ஐ வுட் சே இட் ஹாஸ் ஸ்கோப் டு ஷோ யுவர் டேலண்ட் அண்ட் யூ ஹாவ் கரெக்ட்லி ஷோன் யுவர் டேலண்ட் வெரி வெல் யதுஸ்ரீ வெரி குட் சிங்கிங் ஒரு அபங்கம் பாடுறதுக்கு ஏற்ற வாய்ஸும் இருக்குது உனக்கு இட் இஸ் கிளாசிக்கல் அண்ட் யட் வெரி டிவோஷனல் ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் அ ப்ளெஷர் லிசனிங் டு யூ ஒரே ஒரு சின்ன டிப் விச் ஐ ஹாவ் இஸ் சின்ஸ் இப்போ இந்த அபங்கம் எல்லாம் மராட்டி மொழியில் இருக்கிறதுனால அது வந்து புது லாங்குவேஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிரிக்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம என்ன பாடுறோம் அந்த லிரிக்ஸ் கரெக்டாக தப்பா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாடினா அட்லீஸ்ட் அட் அ காம்படிஷன் லெவல் நீ அது பண்ணினாயினா யூ வில் பி அட் அ வெரி வெரி பிக் அட்வான்டேஜ் ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி சீன் பை அஸ் ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் ஓவர் பீப்புள் ஆர் கோயிங் டு லிசன் டு யூ பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் இரால் இருக்கிறதுனால ஸோ ப்ளீஸ் ensure that you check the lyrics in future and I wish you all the very best god bless you நம்ம மதுரை கானம் நிகழ்ச்சியோட குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல பாட போற அடுத்த கண்டெஸ்டன்ட் வருண் கிருஷ்ணன் வருண் கிருஷ்ணன் ரொம்ப ட்ரெடிஷ்னலா கியூட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க உங்களை மாதிரியே ஒரு கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்னு நான் நம்புறேன் சோ வாங்க வருண் கிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸை கேட்கலாம் வருண் கிருஷ்ணன் ரொம்ப அழகா ரஞ்சினி ராகத்துல ஒரு அற்புதமான ஒரு குரு பாட்டு பாடினீங்க கண்டிப்பா
இந்த குரு பாடல் மூலமா நம்ம ஜட்ஜஸை நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சோ நீங்களும் கண்டிப்பா அதை நம்புவீங்க. சோ வாங்க நம்ம ஜட்ஜஸ் கமெண்ட்ஸை கேட்கலாம். வருண் கிருஷ்ணன், சூப்பர். இந்த பரமபவனா பாட்டு ரஞ்சனி ரொம்ப அழகா இருந்ததுமா, ரொம்ப ரொம்ப அழகா பாடின, ரொம்ப அழகா பண்ண. இது வந்து எனக்கு வந்து என்னென்ன தெரியுமா, பல்லவியை விட சரணம் பிரமாதமாக இருந்தது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், பல்லவியை விட சரணம் பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட பல்லவி அதே ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஏன்னா பல்லவி தான் ஓப்பனிங் சாங்கு, ஓப்பனிங் ஆஃப் த சாங், அதுதான் ஆடியன்ஸை போய் தொடும். ஸோ நீ பல்லவியை ஜம்முன்னு கொடுக்கணும். இப்போது லைவ் ப்ரோக்ராம் வந்தோன்னா முதல் பாட்டு களைக்கட்டினா, முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு களைக்கட்டியாச்சுன்னா, நடுவில் நாலாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு நீ கொஞ்சம் கொஞ்சம் ரிதம் குறைஞ்சா கூட ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த முதல்லையே நம்ம முதல் மூணு பாட்டே நம்ம வந்து ஒரு மாதிரி இழுத்தோ சொதப்பியோ பாடிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்க கச்சேரியில் உட்கார மாட்டாங்க. இதுதான் கச்சேரியோட சைக்காலஜி. இப்போ நீ வந்து சரணத்தில் இருந்த கான்சன்ட்ரேஷன் உனக்கு பல்லவியில் இல்லை, ஆனால் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பாட்ட ஆரம்பித்த, பட் இட் இஸ் வெரி நைஸ், ரொம்ப அழகாக பாடின. All the best. God bless you. The great semi-final ku select ana contestant we Yadushri. Romba alaga Jonpuri ragam la oru abang paadi the queen of abangs nama Savitha ma'am kitta inda comments vaangi avanga vandu ungala select pannirukanga appadina, which means that you have sung so beautifully appadina artham. So avangaloda blessings la, guru oda blessings la, you have been selected for the semi-finals. All the best. Romba alaga arpudama paadi judges oda manasla la idam pidichu அடுத்த ரவுண்டுக்கு காலடி எடுத்து வைக்க போற அந்த இளம் இசை பாடகி நன் அதர் தன் எஸ் ஏ நந்தினி. ரொம்ப அழகா மகா பெரியவா மேல வைத்தியநாத ஐயர் இயற்றிய ஒரு பாடலை ரொம்ப அற்புதமா அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ், ஒரு ஹிப்டோனைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபோர்த் கமிங் ரவுண்ட்ஸ். த நெக்ஸ்ட் செமிஃபைனலிஸ்ட் ஆஃப் அவர் மதுர கானம் ஷோ இஸ் சித்தார்த் தி ஷேகர். சித்தார்த், நீங்கள் மகா பெரியவா மேலே தேஷ்ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாட்டை ரொம்ப அற்புதமாக பாடி உங்கள் சாங்கில் அந்த ஃபீல் வாஸ் ரியலி குட். அந்த ஃபீல் அப்படியே பாஸ் ஆன் டு தி ஜட்ஜஸ். அதனால தான் ஜட்ஜஸ் உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். த நெக்ஸ்ட் செமிஃபைனலிஸ்ட் ஆஃப் அவர் மதுர கானம் ஷோ இஸ் சந்தீப் சுப்பிரமணியன். நீங்கள் ரொம்ப அழகாக போபேந்திர சுவாமிகள் மேலே காப்பி ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாட்டு எடுத்து ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க. இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ சிங் தட் சாங். அதனால தான் ஜட்ஜஸ் ஹேஸ் பீன் இம்ப்ரெஸ்ட் பை யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி ஃபோர்த் கம்மிங் ரவுண்ட்ஸ். ஆடிஷன் ரவுண்டில் பாடி செலக்ட் ஆகி இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ் ஆன குருபக்தி ரவுண்டில் நிறைய குழந்தைகள் பாடினதை இந்த எபிசோடில் கேட்டிருப்பீங்க. இந்த குழந்தைகள், செலக்ட் ஆன குழந்தைகள் அடுத்த ரவுண்டில் என்ன பாட போகிறாங்கன்றதுக்கு நம்ம ஜட்ஜஸ் வந்து இப்போ தே கிவ் அ டாபிக். எல்லாருக்குமே ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அடுத்த ரவுண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணானி பேகர்னே மாரோ, கிருஷ்ணானி பேகர்னே மாரோ, மேகனே பாரோ முகவன்ன தோரோ, முகவன்ன தோரோ கிருஷ்ணா. இதுதான் அர்த்தத்தி. ஆமா, என்ன என்ன திரு கிருஷ்ணர் பாட்டு பாடுறேன் வீரமணி ராஜுன்னு பாக்குறீங்களா? அடுத்த தீம் உங்களுக்கு இதுதான், கிருஷ்ணர் பாடல்கள் மட்டும். ஜம்முன்னு வந்து கலக்குங்க, அடுத்த ரவுண்ட்ல சந்திப்போம். இதை விட ஜாலியா, எனர்ஜெட்டிக்கா, யூத்ஃபுல்லா எல்லாரும் வரணும். ஏன்னா நாங்க காத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்டெஸ்டன்ட் குரு பக்தி மேல ரொம்ப அழகா அற்புதமா பாடி நம்மளுக்கு எல்லாம் ஒரு ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி வேற செட் ஆஃப் சாங்ஸோட வேற செட் ஆஃப் கண்டெஸ்டன்ஸ் குரு பக்தி ரவுண்ட்ல நம்மள பேரானந்தத்துல ஆழ்த்த போறாங்க. அந்த கண்டெஸ்டன்ஸ் யாரும் நீங்களும் தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க, உங்களை மாதிரி தான் நானும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். அதை பார்க்கணுன்னா ப்ளீஸ் டூ ஸ்டே டியூன் டு ஸ்வஸ்திக் டிவி. எங்களோட டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நிறுத்திடாதீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும்.
வெட்டிங் பிளானர்ஸ் வழங்கும் மதுர கானம் பவர்ட் பை கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்ட் அண்ட் ஹெட் ஏக் கோஸ்பான்சர்ட் பை பெஸ்ட்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ் கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை ஹர்ஷா டொயோட்டா புக் யுவர் கார் அண்ட் என்ஜாய் பெனிஃபிட்ஸ்